ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான பட்டு சாரிக்குள்ள ப்ளவுஸில் எப்படி ஒரு எம்ப்ராய்டரி பண்ணலாம், சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நார்மல் நீடில்லையே இப்போ பாருங்கள், இந்த பட்டு சாரியில் அங்கங்கே புட்டாஸ் இருக்குது பாருங்கள். இந்தமாரி ஃப்ளோரல் புட்டாஸும் இருக்குது, ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து இப்போ இதில் ஸ்லீவ்ஸ்லேயும் பேக்லேயும் அங்கங்கே புட்டாஸ் பண்ணலாம். இப்போ சாரிக்கு ஏற்ற கலர் எடுத்துருக்கிறேன், சில்க் த்ரெட். அதில் ஒரு க்ரீன் ஷேடும் பிங்க் ஷேடும் வருது. ஸோ அது ரெண்டு வச்சு இந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம். அதோட கொஞ்சம் சீக்வென்சஸ், சுகர் பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு இப்போ ஜருக இருக்கிற இந்த போர்ஷனை நாலாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு சென்டர் பார்க்குறதுக்கு, ஸ்லீவ்ஸோட சென்டர் பார்க்குறதுக்கு நல்லா இப்படி அழுத்தி விட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் சென்டர் மார்க் பண்ணிக்கணும், ரெண்டு ஸ்லீவ்ஸுக்கும். அப்புறம் அதை விரித்து நல்லா மடிப்பு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த டிசைன்ஸ் நம்ம புட்டாஸ் மார்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை வந்து விரித்து விட்டு இப்போ அளவு ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ, அந்த ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ அதோட ஃபுல் போர்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அதை பார்த்து, ஏன்னா எங்கெங்கே புட்டாஸ் வரணும்னு நமக்கு தெரியணும். அதுக்காக அதோட பிரெத்து இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரஃப் மார்க்கிங் தான், எக்ஸாக்ட் மார்க்கிங் இல்லை. ஸோ இந்தமாரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஏரியாக்குள்ளே அந்த புட்டாஸ் வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதில் வந்து எவ்வளோ நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக, கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக வேணும்னா ஸ்கேட்டர்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன புட்டாவோட மார்க்கிங் எப்படி பண்ணேன், ஒரு ட்ராயிங் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு சின்ன குட்டி சர்க்கிள் உள்ளேயும் போட்டுக்கிறேன். இந்தமாரி அதை டிவைட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பெட்டல், ஒரு லீஃப் மாரி போட்டுட்டு அப்புறம் கீழேலாம் பெட்டல்ஸ் மாரி இந்தமாரி போட்டுக்கோம். இவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு இது. இதை வந்து அப்படியே சின்ன ட்ரேசிங் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி அதில் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இப்போ நான் ப்ளவுஸில் எங்கெங்கே புட்டாஸ் வேணுங்கிறதுக்கு ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ்ஸில் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டாட் இருக்க இடத்துலையும் இந்த டிசைனை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கீழே வந்து நான் ஒயிட் கார்பன் அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு அப்போ அதுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் கார்பனும் வச்சு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் வரைஞ்சிடணும். பாருங்க, இப்போ நான் ஸ்லீவ்ஸில் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். ஸோ ரெண்டு ஸ்லீவ்ஸ்க்கும் அது மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் பேக்லேயும் அதுமாரி பண்ணியிருக்கிறேன். பேக் நெக்கும் நமக்கு எவ்வளோ ஏரியாவில் வேணுமோ அந்த இது மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல் ஓவர் புட்டாஸ் வர மாதிரி பண்ணிடலாம். இது ஒரு மாந்துளிர் கலர் ப்ளவுஸ், அதில் அந்த பிங்க்கும் க்ரீனும் அதோட கொஞ்சம் கோல்டன் லுக் வர மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த க்ரீனில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு சில்க் த்ரெட் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த லீஃப் மாதிரி இருக்க போர்ஷனை வந்து இப்படி நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் தூரத்துக்கு போட்டுட்டு ரெண்டு சைட்லேயும் க்ராஸாக இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டிச்சுக்கு கீழே நீடில் விடுங்க. அடுத்ததும் இந்தமாரி சைடில் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே ஒன்று அந்த நீடில் விட்டு
தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து க்ராஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது ஃபில் பண்ணணும் இந்த லீஃப் ஃபுல்லாக. இந்த மாதிரி நெருக்கமாக ஃபில் பண்ணிட்டு வரணும். நான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே நார்மல் நீடலில் தான் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஒரு ஃப்ரேமில் வரணுங்கிறதுக்காக 18-inch ஃப்ரேமில் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ எல்லா புட்டாஸும் அட் அ டைம் பண்ணிடலாம். ஸோ அதனால் 18-inch ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் நீடலில் த்ரெட் ஒர்க்கும் கொஞ்சம் சீக்வென்ஸ் பீட்ஸ் வச்சு பண்ணுறேன். இப்போ நான் இது வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறதுக்கு 8 strands சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீடிலில் ஒரு தடவை சுற்றிட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நூலை இந்த மாதிரி இருக்க பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே நூலை மெதுவாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸும் அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஒரு தடவை நீடிலில் நூலை சுற்றிட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நூலை நல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாட் கிடைக்கும். ஸோ இது வெறும் சில்க் த்ரெட் மட்டும் வச்சு பண்ணோன்னா இந்த பேஸ் கலரில் அவ்வளோ நல்லா தெரியாதா. ஸோ அதனால தான் கொஞ்சம் கோல்டன் லுக்கு வர மாதிரி சீக்வன்ஸ்லாம் எடுத்துருக்குறேன். ஸோ அதோடு சேர்த்து பண்ணும்போது நல்லா கிராண்டாகிடும். இதுக்கு நான் ஸ்மால் சைஸ் கோல்டன் சீக்வன்ஸ் எடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கணும். இப்போ நான் இது வந்து இது உள்ளே எப்படி இன்னும் கோல்டன் டச் கொண்டு வரேன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நார்மல் நீடில் 9 நம்பர் இல்லை 10 நம்பர் எடுத்துக்கலாம். அதில் வந்து சேம் த்ரெட் கோல்டன் கலரில் எடுத்துக்கிட்டு 2 strands எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ், 4 sugar beads எடுத்துக்கிறேன். அதோட ஒரு ரவுண்ட் பீட் பெருசு, ஒரு 2 mm அளவுக்குள்ள ரவுண்ட் பீட் எடுத்துட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம அந்த இது வருதோ அது அந்த அளவுக்கு அதுமாரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அதில் கொடுத்துடலாம். அப்புறம் மிடில் வந்து பேஸ் ரிங் இந்தமாரி கிடைக்கும். ஸோ அதில் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு அந்தமாரி 2 பக்கமும் நல்லா லாக் பண்ணிடணும். நடுவில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா லாக் பண்ணிட்டோன்னா அது பிரிஞ்சிட்டே வராது. ஸோ அப்போ அதில் வந்து இந்தமாரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்தமாரி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிராண்ட் ஆகிடும். ஒவ்வொரு புட்டீஸும் நல்லா கிராண்ட் ஆகிடும் பாருங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காய வச்சுட்டேன். எல்லா இடமும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஸ்லீவ்ஸ்லேயும் பேக் நெக்லேயும் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரே மாதிரி இந்தமாரி நெருக்கமாக பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தைச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக நார்மல் நீடில்லையே நமக்கு தெரிஞ்ச ஈஸியான ஸ்டிச்சஸை வச்சு பண்ணிடலாம். ஃபிஷ் போன் ஸ்டிச்சும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.